இன்னைக்கு வந்து புறநானூரில் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம். இப்போ வந்து அதில் உள்ள பாடல்கள் அப்புறம் மேற்கூற்றுகள், அதை மேற்கோள்கள் அதை மட்டும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடல் 10th தமிழ் புக்கில் இருக்குது. சிற்றில் நற்றுன் பற்றி நின் மகன் யாண்டு உளனோ என வினவுதி என் மகன் யாண்டு உளன் ஆயினும் அரியேன் ஓரும் புலி சேர்ந்து போகிய கல்லலை போல ஈன்ற வயிறோ இதுவே தோன்றுவதன் மாத போர்க்களந்தானே. அதாவது காவட்பெண்டு அப்படிங்கிற ஒரு ஆதரவு வந்து எழுதியிருக்காரு. இது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சால்புடைய பெண் ஒருத்தி புலவருடைய வீட்டுக்கு இப்போ போகிறா. அங்கே வந்து அன்னையே உன் மகன் எங்கே அப்படின்ட்டு அவள் கேட்குறா. அப்போ அவள் என்ன சொல்கிறா அப்படின்னா, அவன் இருக்கும் இடம் எனக்கு தெரியாது, ஆனால் அவனை பெற்ற வயிறு இங்கே இருக்குது, அவன் வந்து ஒருவேளை போர்க்களத்தில் இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறா. சரியா, அதோடைய பொருள் பாருங்கள், சிற்றில்னா சிறு வீடு, அப்புறம் கல்லலைனா கற்குகை, ஈன்ற வயிறு பெற்றெடுத்த வயிறு. அடுத்து, நீரின்றி அமையா யாக்கை எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே, நீரும் நிலமும் புணரியோர் ஈண்டு உடம்பும் உயிரும் படைத்து சினோரே. இது 10th தமிழ் புக்கில், 11th தமிழ் புக்லேயும் இருக்குது. அதாவது நீர் வந்து இன்றியமையாது உணர்ந்த முன்னோர்கள், நீர்நிலைகளை உருவாக்குபவர்களே உயிர் உருவாக்குபவர்கள் அப்படின்னு போற்றியிருக்காங்க. அதான் இந்த பாடலுடைய பொருள். இந்த பாட்டை எழுதினது வந்து பாண்டியன் நெடுஞ்செழியன், குடபுலவியனார் பாடியது. சரியா, அடுத்து திணை. திணை வந்து பொதுவியல் திணை. அந்த பொதுவியல் திணையில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வெற்றி முதல் புறந்திணைக்கெல்லாம் பொதுவான செய்திகளையும் முன்னர் விளக்கப்படாத செய்திகளையும் கூறுவது தான் இந்த பொதுவியல் திணை. அடுத்து துறை வந்து பொருண்மொழி காஞ்சி துறை. சான்றோர் வந்து தெளிவாய் ஆராய்ந்து தெளிந்த பொருட்களை வந்து பிறருக்கு பயன்படுமாறு எடுத்துரைப்பது. அடுத்து பொருள் பாருங்கள், யாக்கை அப்படின்னா உடம்பு, புணரியோர் அப்படின்னா தந்தவர், புலம்னா புள்ளிய நிலம், அப்புறம் தாகுக்கு அப்படின்னா முயற்சி ஆளுமை, தள்ளாதோர் குறைவில்லாத நீர்நிலை அமைப்பவர்கள், அப்புறம் இவன் அப்படின்னா குறைவில்லாத தள்ளாதோரே புகழுடையவர்களாக விளங்குவார்கள். அடுத்து செஞ்சா ஈற்று செலவும் அஞ்சா ஈற்று பறிப்பும் பறிப்பு சூழ்ந்த மண்டிலும் வழி திரித்தரு திசையும் வரிது நிலைய காயமும் எஞ்சியவை சென்று அளந்து அறிந்தோர் போல என்றும் உறையூர் முதுகண்ணன் சாத்தனார். அதாவது கடலில் வந்து கூம்புகளையும் பாய்மரங்களையும் செலுத்தி பொருள் ஈட்டி வரும் வளமுடைய பரதவர்களின் கழகங்கள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அவை வந்து வழி நெடுக்கிலும் சிந்தும் பொருட்களை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடும் அளவுக்கு வளங்குண்ட நாட்டின் நலக்கிள்ளி. இதில் வந்து நலக்கிள்ளியை பற்றி பாடியிருப்பாங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் வந்து கதிரவன் வீதியை போலவும் அப்படின்னு காற்று திசை, அந்த கப்பல் வந்து எந்த திசையில் போகிறதுன்னு தெரியாமல் பாய்மர கப்பல் வந்துட்டுருக்கலாம், அதே போலவும் உள்ளவர் தான் இவர் அப்படின்னு சொல்லி அவரை வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க. இவருடைய திணை வந்து பாடான் திணை. பொருள் வந்து செலவு அப்படின்னா பொருள், பொருள்னா அந்த ஒவ்வொரு வேர்டுக்குள்ள பொருளை பாருங்கள். செலவு அப்படின்னா வழி, பறிப்பு அப்படின்னா இயக்கம், துப்பு வலிமை, கூம்பு பாய்மரம், புகார் அப்படின்னா ஆற்று முகம், தகார் தகுதியில்லார், அப்புறம் பல்தாரத் அப்படின்னா பல்வகைப்பட்ட பண்டம். இது வந்து 10th புக்கில் இருக்குது. அடுத்து வாயிலோயே வள்ளியோர் செவி முதல் வயங்கு மொழி வித்தி தாம். இது வந்து ஔவையார் பாடினது. திணை வந்து பாடன் திணை. திணை இதுவும் 10th புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், நாடா கொன்றோ காடா கொன்றோ, அடுத்து அவளாகு கொன்றோம் மிசையாகு கொன்றோ எவ்வளி நல்லவர் ஆடவர் அவ்வளி நல்லை வாலிய நிலனே. இதுவும் ஔவையார் பாட்டு தான். இந்த பாடலுடைய பொருள் என்ன அப்படின்னா, நிலமே நீ நாடாக இருந்தால் என்ன, காடாக இருந்தால் என்ன, பள்ளத்தால் இருந்தால் என்ன, மேடாக இருந்தால் என்ன, எங்கே ஆண்கள் நல்லவர்களாக இருக்கின்றார்களோ அங்கே நீயும் நல்லதாய் இருக்கிறாய், நிலமே நீ வாழ்க அப்படின்னு. மிஸ்ஸை அப்படின்னா மேடு. சரியா, அது இந்த பாடலோட பொருள். அடுத்து உண்டால் அம்மை இவ்வுலகம் இத்திரர் அமிழ்தம் இயைவது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவிலர் துஞ்சலும் இளர் பிறர் அஞ்சுவது அஞ்சி. இது கடலுள் மாய்ந்த இளம் பெருமழுதி எழுதினது. 10th புக்கில் இருக்குது. திணை வந்து பொதுவியல் திணை, துறை வந்து பொருண்மொழி காஞ்சி துறை. அதாவது இந்த
இந்த பாட்டுக்கு வந்து என்ன பொருள் அப்படின்னா, தமக்காக உழைக்காமல் பிறருக்காக பெரிய முயற்சியுடன் உழைப்பவர்கள் வந்து இருக்கிறாங்க. அதே போல் இந்திரனுக்குரிய அமிழ்தம் வந்து எப்படி அமிழ்தமாக கிடைச்சாலும் அது வந்து உயிர் காப்பது வந்து தனித்து உண்ண மாட்டார்கள், யாரையும் வெறுக்க மாட்டார்கள், சோம்பலின்றி செயல்படுவார்கள், புகழ் வரும் என்றால் தன் உயிரையும் கொடுப்பார்கள், பழி வரும் என்றால் உலகம் முழுவதும் கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்வார்கள், எதற்கு மனம் தளர மாட்டார்கள். இத்தகைய சிறப்புடையோர் இருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. இப்பாடலை நேரிசை ஆசிரியப்பா வகையை சார்ந்தது. எந்த பாவகை அப்படின்னா நேரிசை ஆசிரியப்பா. இது வந்து ஒரு பெரிய பாடல், அதை வந்து நாலு வரி தான் கொடுத்துருக்கேன், 10th தமிழ் புக்கில் விளக்கமாக இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து, நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதாவது இந்த உலகத்தில் வந்து நெல்லும் நீரும் உயிருக்காக உயிராக முறை செய்து காத்தலினால் மன்னனே உயிராவான் அப்படின்னு சொல்கிறாங்க. வேட்படை உடைய வேந்தனின் கடமை நாட்டை பேணி காப்பது. அதாவது ஒரு அரசனுடைய மேலான கடமை வந்து என்னென்னா ஒரு நாட்டை வந்து நல்லபடியாக காக்கிறது தான் அப்படின்னு சொல்லி இந்த பாட்டை வந்து முடிக்கிறாங்க. அரசனுக்கு வந்து நிறைய வேறு பெயர்கள்லாம் இருக்குது, கோ மன்னன் வேந்தன், சரியா. இதோடைய சொற்பொருள் தானே அப்படின்னா படை, சரியா. இதில் வந்து மோசிக்கினியார் பற்றி சொல்லியிருக்காங்க. இவர் வந்து பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவர் தென்பாண்டி நாட்டில் மோசி அப்படிங்கிற ஒரு ஊரில் வாழ்ந்திருப்பார். கீரன் அப்படிங்கிற ஒரு குடிப்பெயரை வந்து குறிப்பிடுறாங்க. உடல் சோர்வினால் அரசருக்குரிய முரசு கட்டிலில் உறங்கிய போது சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை என்ற அரசனால் கவுரி வீச பெற்று பெருமை கூறியவர், சரியா. அவர் வந்து முரசு கட்டிலில் வந்து அப்படியே அரசரை பார்க்க வந்த நேரம் தூக்கம் வந்து அப்படியே படுத்துருவார். யார் அவருக்கு கவுரி வீசுவாங்க அப்படின்னா சேரமான் பெருஞ்சேரல் இரும்புரை அவருக்கு கவரி வீசுவாங்க. இவர் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அகநானூறு, புறநானூறு, குறுந்தொகை, நச்சினை அப்படிங்கிற நிறைய பாடல்களை வந்து இவர் வந்து எழுதியிருக்கதா கூறுறாங்க. அடுத்த பாடல் பாருங்கள். தென்கடல் வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிலற்றிய ஒருமையோர்க்கும் நடுநாள் யாமத்து பகலும் துஞ்சான் கடும்பா பார்க்கும் கல்லா ஒருவருக்கு. இந்த பாட்டோட என்னென்னா, தெளிந்த கடல் நீலால் சூழப்பட்டது இந்த உலகம். இந்த உலகத்தில் வந்து பொதுவின்றி தனக்காய் தாக்கி ஒரு குடையின் கீழ் ஆட்சி செய்பவன் தான் யார், மன்னன். இந்த அந்த ஒரு இடத்த வந்து அவனுடையதாக்கி ஆட்சி செய்கிறாரு. அந்த நேரத்தை நள்ளிரவிலும் பகலிலும் உறங்காது விரைந்தோடும் விலங்குகளை வேட்டையாடி வீழ்த்த எண்ணுகின்ற கல்வியற்ற ஒருவனுக்கு உண்ண தேவைப்படும் பொருள் நாளியளவே, ஒரு சின்ன கொஞ்சம் அளவு போதும், உடுத்துமுடை மேலாடையும் இடுப்பாடையும் ஆகிய இரண்டே, மற்றவை எல்லாம் இவ்வாறாகவே அமையும். எப்படி ஆகவே ஒருவன் தனது செல்வத்தினால் பெரும் பயன், அதனை மற்றவருக்கு கொடுத்தலாகும், அவ்வாறின்றி தாமே நுகர்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால பலவற்றை அவன் இழக்க நேரிடுகிறது. ஸோ இது வந்து மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார் அவர் எழுதினது. அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மதுரை கணக்காயனார் மகன் தான் யார், நக்கீரர். இறையனார் எழுதிய கலவியலுக்கு உரை கண்டவர். இவர் வந்து ரெண்டு நூல் வந்து படைச்சிருக்காரு, 10 பாட்டில் திருமுருகாற்றுப்படை நெடுநல் வாடை. அடுத்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, நிலற்றிய நிழல் செய்த துஞ்சான் துயிலான் மா விலங்கு நாளி அளவு பெயர் ஈதல் கொடுத்தல் துய்ப்போம் நுகர்வோம் தப்புன அப்படின்னா இலக்க. அடுத்து பொன்னும் துகிரும் முத்தும் மணிய மாமாலை பயந்த காமரு மணியும். இது கண்ணக்கனார் அப்படிங்கிற ஒருத்தர் எழுதியிருக்காரு. கோப்பெருஞ்செயலனுடைய அவைக்கள புலவர் தான். கோப்பெருஞ்செயலன் வடக்கிலிருந்து பிசிராந்தையாரின் வருகைக்காக காத்திருந்தனர். அப்பொழுது அவருடன் இறந்தவர் தான் யார், இந்த கண்ணக்கனார். உயிர் துறந்த பொழுது மிகவும் வருந்தினார். எதற்காக வருந்துவார் அப்படின்னா, உயிர் துறந்த பொழுது மிகவும் வருந்தினார் கணக்கனார், சரியா. அடுத்து துகிர் பவளம் மண்ணி அப்படின்னா நிலை பெற்ற, செய் அப்படின்னா தொலைவு, தொடை வந்து மாலை, கழகம் வந்து அணி. இனி முக்கிய அடிகள் மட்டும் பார்ப்போம். இந்த முக்கிய அடிகளை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அகல் வயல் பொழிந்தும் உருமிடத்து தவா உவர் நிலம், அது யாருக்கு சொன்னதுன்னா பரணர் வந்து அதை வந்து பாடியிருக்காரு, சரியா. அடுத்து 11th புக்கில் தான் இருக்குது. உற்றுளி உதவியும் உருப்பொருள் கொடுத்து பிச்சை நிலை முனியாது கற்றல் நன்றே. இது ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் வந்து சொல்லியிருக்காரு. அடுத்து உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, யார் சொன்னது, குடபுலவியனார்.
யாது முறை யாவரும் கேளீர் தீதும் நன்று பிறத்தர வாரா. அது வந்து கணியன் பூங்குன்றனார், நல்லது செய்தல் ஆற்றியராயினும் அல்லது செய்தல் ஓம்பினது தான் நரிவர உத்தலையார். இது நம்ம ஸ்கூலில் படிச்சிருப்போம். அடுத்து பல்சாண்டீரே பல்சாண்டீரே கயன்முள் நல்லன் நரை முதிர் திரவுக்காட்டி, இதுவும் நம்ம ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க, நரிவர உத்தலையார். அடுத்து செல்வத்து பயனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன பலவே, இது வந்து 7th தமிழ் புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்து நல்லியால் மறுப்பின் மெல்ல வாங்கி பாணனின் சூடான் பாடினி அணியால், இது வந்து 8th புக்கில் இருக்குது. கலை உணக்கிழிந்த முடி முழவு மருள் பெரும் பழம். அடுத்து மீனோடு நெட்குடை குவையி மிசைப்பின் மனை மறுக்குந்து புட்கையில்லோன் யாக்கை போல, இது எல்லாமே புக்ஸில் தான் இருக்குது. இம்மை செய்தது மறுமைக்கு ஆமேன் ஆமெனும் அறவிலை வணிகன் ஆயலன் இமயத்து கொடு உயர்ந்தனன் தம் இசை நட்டு எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எது சென்று எரிதலும் சொல்ல செல்லான். இதெல்லாமே இந்த மேற்கோள்கள் வந்து முக்கிய அடிகள் வந்து எல்லாமே புக்ஸ்லேயே இருக்குது, நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்குள்ள இது. இதோட நம்ம வந்து புறநாறு முடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம 10 பாட்டு வந்து நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.